வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்குமே ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலைச்சனம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போனாலுமே இப்போ ஓபிஎஸ் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ ஒரு அஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடித்தளமே யார் போடுறாங்கன்னா தங்கமணி வேலுமணியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அவங்களே உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. டம்மி வேட்பாளரை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இடத்துல சொல்லலாம். ஸோ குறிப்பிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவை ஒன்று. ஸோ கோவையில் அண்ணாமலை எளிதாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு போகிறது மாதிரி வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனால பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்தை தக்க வச்சதுக்காண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி விளப்பிட்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து பொதுவாக வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஆனால் யார் எங்கே ஜெயித்தாலும் பரவாயில்ல, அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாஜக. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினங்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.